எல்லோருக்கும் வணக்கம். திருவோண விரதம் இருப்பதால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, வியாழக்கிழமைகளில் குரு பகவானை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் சிவனுக்குரிய திருவாதிரை மற்றும் பெருமாளுக்குரிய திருவோணம் இவ்விரண்டு நட்சத்திரங்கள் திரு என்று அடைமொழியுடன் சிறப்பித்து சொல்லப்படுது. பெருமாளின் அருளாசி பெற திருவோண நட்சத்திர விரதம் அனைவரும் கடைபிடிக்கப்படலாம். மிக எளிமையாக வீட்டிலேயே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம். தோஷங்களில் சந்திர தோஷம் மிகவும் முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது. சந்திரன் தோஷம் இருப்பவர்களுக்கு மனநிலையில் சீரற்ற தன்மை இருக்கும். ஏதாவது ஒரு மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் சந்திர தோஷம் முற்றிலுமாக நீங்கி நல்வாழ்க்கை பிறக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மாதம் மாதம் வரும் திருவோண நட்சத்திரத்தை கூடிய விரதத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். திருவோண நட்சத்திரத்துக்கு முந்தைய நாள் இரவே உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இரவில் பெருமாள் மந்திரங்களை உச்சரிப்பது, விஷ்ணு சமஸ்காரம் படிப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். மறுநாள் அதிகாலையில் எழுந்து சுத்தமாக நீராடி நல்ல உடை உடுத்தி கொண்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கும் துளசி மாலை சாற்றி வழிபடலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபட வேண்டும். பூஜையில் துளசி தீர்த்தம் வைத்து அந்த தீர்த்தத்தை நீங்கள் பருகலாம். மதியம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவு உப்பு சேர்க்காத உணவு. உப்பு சேர்க்காத உணவை உட்கொண்டால் உப்பிலியப்பன் பெருமாளின் அருளாசியே பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. உப்பு சேர்க்காமல் உணவு தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பிறகு மாலையில் நெய் விளக்கு ஏற்றி பெருமாளுக்கு மந்திரங்களை உச்சரித்து பூஜை செய்யுங்கள். இரவில் பால் மற்றும் பழம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இவ்விரதத்தை பக்தியுடனும் சிரத்தையுடனும் கடைபிடிப்பது காலையில் வழிபாடு செய்யும் பொழுது நோய்கள் அனைத்தும் குணமாகும். மதிய வழிபாடு செய்யும் பொழுது செல்வம் அனைத்தும் பெருகும். மாலையில் வழிபாடு செய்யும் பொழுது செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். இரவில் இறுதியாக நான்காம் ஜாம வழிபாடு செய்யும் பொழுது முக்தி பேறு கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு திருவோண விரதத்தை நாம் முறையாக கடைபிடித்தால் 7 பிறவிக்கு 16 செல்வங்கள் பெற்று வாழலாம் அப்படின்னும் நம்பப்படுது. பெருமாளின் அருளை பெற நம்ம இந்த திருவோண விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே முக்கியமான ஒரு விரதம் அப்படின்னே சொல்லலாம். பெருமாளுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பது, பெருமாளை நினைத்து பாடல்கள் பாடுவது எல்லா வளங்கள் செல்வங்களையும் பெற்று பிறப்பில்லா பேருடன் வைகுந்த பதவியை அடைவார்கள் என்று ஆன்மீக நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை வரம் பெறுவாங்க. இவ்விரதத்தை மேற்கொள்பவர்கள் முதல் நாள் இரவே உணவு உட்கொள்ளக்கூடாது. இப்படி செய்வதால் குழந்தை வரம் கிடைக்கும். பெருமாளின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மாலையில் சந்திர தரிசனம் காண வேண்டும். இதனால் சந்திர தோஷம் இருந்தால் விலகிவிடும். ஒரு முறை திருவோண விரதம் இருந்தால் கூட போதும். சந்திரனின் அருள் பெற்று அவர்களால் உண்டாகும் தோஷங்கள் விலகி இனிமையான வாழ்வை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆன்மீக பெரியவர்கள் சொல்லப்பட்ட உண்மை அப்படின்னே சொல்லலாம். தச அவதாரங்களில் வாமன அவதாரமும் ஒன்று. இந்த அவதாரம் திருவோண நட்சத்திரத்தில் நிகழ்வதால் தான் ஆவணி திருவோண நட்சத்திரம் ஓணம் பண்டிகை கேரளாவில் கோலாகலமாக கொண்டாடப்படுது. மாதந்தோறும் திருவோண நட்சத்திரத்தன்று விரதம் மேற்கொள்வது அது பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம். திருவோண விரதத்தை ஒரு முறை இருந்தால் வாழ்க்கையில் உட அனைத்து பிரச்சனைகளும் தீரும். மேலும் 27 நட்சத்திரங்களில் சிவனுக்குரிய திருவாதிரை மிகவும் முக்கியமான ஒன்று. பெருமாளுக்குரிய திருவோணம் இவ்விரண்டு நட்சத்திரங்களுமே திரு என்னும் அடைமொழி பொற்று விளங்குகிறது அப்படின்னே சொல்லலாம். திருவோண விரதம் இருப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் தீரும். அதே போல் வியாழக்கிழமை குரு மற்றும் தட்சிணாமூர்த்திக்கு உகந்த ஒரு கிழமையாக சொல்லப்படுது. அன்றைய தினத்தில் தட்சிணாமூர்த்தியை நாம் வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும். கல்வியில் நாம் மேல்மேலும் வளரலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. வீட்டில் குரு பகவானை வழிபாடு செய்வதற்கு
குரு பகவானுடைய படத்தில் ஒரு காலை மட்டும் மடித்து வைத்திருப்பதாக அமர்ந்திருக்கும் அற்புதமான படத்தை வைத்திருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. குரு பகவான வீட்டில் வழிபட நிறைப்பவர்கள் வியாழக்கிழமையன்று குரு பகவான் படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு கொண்டை கடலை மாலை அணிவித்து கொள்ளுங்கள். அவற்றை தியானமாக கொடுக்கவும் நெய்வேதியமும் செய்வுங்கள். மேலும் மேற்கூறிய மந்திரத்தை நாம் தியான நிலையில் அமர்ந்து பெரிய மண் அகல் விளக்கு ஒன்றை வைத்து 16 திரியிட்டு நெய்தீபம் ஏற்றிய வேண்டும். இவ்வாறு முறையாக செய்ய திருமணமாகாதவர்கள் உடனே திருமணம் கைகூடி வரும். குரு பகவான் கொடுக்கும் அத்தனை பலன்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. பொதுவாக மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்குமே மனதில் தீராத கஷ்டம் என்று இருக்கத்தான் செய்யும். அது எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் சரியாகுவதற்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம். உதாரணத்திற்கு, திருமணம் நடக்கவில்லை, உங்கள் குழந்தை உங்கள் சொல் பேச்சை கேட்கவில்லை, வருமானம் இல்லை, கடன் பிரச்சனை, நல்ல வேலை கிடைக்கவில்லை, எந்த கஷ்டம் உங்கள் மனதில் அமர்ந்து கொண்டு மன நிம்மதியை கெடுக்கிறதோ அந்த கஷ்டம் சரியாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை நமக்கு 48 ஒரு ரூபாய் நாணயங்கள் தேவை. முதல்ல 48 ஒரு ரூபாய் நாணயங்களை ஒரு டப்பாவில் சேகரித்து வைங்கள். மளிகை கடையில் கேட்டால் கூட சில்லறை காசுகள் உங்களுக்கு சுலபமாக கிடைத்துவிடும். தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட வேண்டும். பூஜை அறையில் விளக்கு ஏற்றி கொள்ளுங்கள். சேகரித்து வைத்திருந்த சில்லறை காசுகளில் இருந்து ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்களுடைய கையில் வைத்து கொள்ளுங்கள். குலதெய்வத்தை மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு கோரிக்கையை தான் குலதெய்வத்திடம் வைக்க வேண்டும். உங்கள் கஷ்டத்தை மனமுருகி மனதார குலதெய்வத்திடம் சொல்லி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை தனியாக ஒரு டப்பாவில் சேகரித்து கொள்ளுங்கள். 48 நாட்களும் ஒவ்வொரு நாணயமாக எடுத்து காலையில் உள்ளங்கையில் வைத்து உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய வேண்டும். 48 நாள் இந்த பூஜை முடிந்த பிறகு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்கள் உள்ளங்கையில் வைத்து கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று வேண்டி அந்த ஒரு ரூபாய் நாணயங்களை தான தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு பயிற்சியின் போது தட்சிணாமூர்த்திக்கு குரு வழிபாடு செய்வது வழக்கம். உண்மையில் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தியும் ஒருவரா இல்லை வேறு வேறு கடவுளா என்ற குழப்பம் எல்லோருக்குமே இருக்கும். தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒருவரல்ல என்பதுதான் உண்மை. நவகிரக சன்னதியில் வீற்றிருக்கும் குரு பகவானுக்கு உரிய திசை வடக்கு. ஆனால் தட்சிணாமூர்த்தியோ தென்முக கடவுள் எனப்படும் இவர். இதிலிருந்து இருவரும் வெவ்வேறானவர் என்பது தெளிவாக நமக்கு தெரியக்கூடிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவனின் அம்சமாக விளங்குவர். இவர் வெண்பட்டு உடுத்தியிருப்பார். இவரை வணங்குவதற்கு தியானத்தில் ஈடுபட்டால் மட்டுமே போதும். ஞானம் பெற தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை உச்சரித்தபடி தியான நிலையில் இருப்பது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக வீட்டில் விளக்கு ஏற்றும் போது முறையாக நம்ம விளக்கு ஏற்றி நம்முடைய வேண்டுதலை வைப்போமானால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. வேண்டுதல்கள் வைக்கும் போது நம் மனதில் கடவுளை மட்டும் நினைத்து நம்முடைய வேண்டுதல் வைத்து விளக்கு ஏற்றுவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சுத்தம் பத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். குளித்து முடித்த பிறகு பூஜை அறையை சுத்தமாக வைத்திருந்து விளக்கு ஏற்றினால் பலன்கள் அதிகரிக்கும். ஆண் பெண் என்கின்ற பாகுபாடு கடவுளுக்கு கிடையாது. பெரும்பாலும் பெண்கள் தான் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். ஆனால் விளக்கேற்றும் உரிமை அவர்களுக்கு உரியது என்று நினைப்பது தவறு. அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து கையில் மஞ்சளுடன் விளக்கு ஏற்றுபவர்கள் வேண்டிய கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலங்களில் எல்லாம் மஞ்சள் பூசி குளிக்காத பெண்கள் கிடையாது. இவர்களுக்கு நல்ல கைராசி இருக்கும். சமைக்கும் உணவுக்கு ருசியும் செய்யும் செயலில் ஜொலிக்கும். மஞ்சள் பூசி கைக்கு அந்த அளவிற்கு தனி மகத்துவம் வாழ்நாட்களில் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால தான் அந்த காலத்தில் எல்லாம் பெண்கள் தினந்தோறும் மஞ்சளை கைகளால் தேய்த்து முகத்தில் பூசிக்கொள்வாங்க. இதனால் முகமும் இளமையுடனும் மாசு மறு இல்லாமல் ஜொலிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கைகளில் பதிந்துள்ள அந்த மஞ்சள் புண்ணியத்தை சேர்ப்பவையாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதை கைகளோடு பூஜை அறைக்கு சென்று விளக்க ஏற்றினால் திரியை தொட்டு எண்ணெயில் தேய்த்து நெருப்பினை இட்டு தீப ஜோதியை சுடர்விட்டு எரிய செய்து அதில் இறைவனை தரிசனம் செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது அவர்கள் வேண்டிய வேண்டுதல்கள் கண்டிப்பாக பலிக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் இன்று பூஜை செய்வது நமது கடமைக்கு அன்று ஆகிவிட்டது.
வெள்ளிக்கிழமை வந்துவிட்டது என்று பக்தி மனதில் இல்லாவிட்டாலும் கூட கடமைக்கே என்று விளக்கேற்றி வழிபடுவாங்க. இவ்வாறு செய்வதால் உங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கப் போவது இல்லை. சரியான முறையில் பூஜை செய்து கடவுளோட அருளை நம்ம பரிபூர்ணமாக பெறலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.